Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் வந்து டைப் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து நடுவில் இந்த மாதிரி லைன்ஸ் ரெண்டு வரைஞ்சிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைப்பில் வந்து நேராக ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிருப்போம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இதில் பைப்பிங் த்ரெட் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணி ஒட்டிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிங்க. இங்கே கீழே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க, மேலே கேப் தேவையில்லை. அடுத்தது வந்து நீங்கள் எந்த கலர் த்ரெட்டில் வந்து மேலே லீஃப் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலர்லேயே சுற்றியும் செயினில் அவுட்லைன் போட்டுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவுட்லைன் போட்டு போடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. இந்த டைப் லைஃப்பில் வந்து நடுவில் கேப் வராது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து வி மாதிரி நம்ம போட்டுட்டு வருவோம். ஆனால் இந்த டைப்பில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டு வருவோம். ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் முடிக்கணும். இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது நடுவில் ஒரு லாக் செயின் போட்டு ஆரம்பிங்க. ரொம்ப மேலே தள்ளி ஆரம்பிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாதிக்கு கொஞ்சம் மேலேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உள் சைடு ஒரு செயின், அதுக்கப்புறம் வெளி சைடு ஒரு செயின் போடணும். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போடும்போது மாட்டி இழுத்துது அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதுலேயே நீங்கள் போடும்போது அந்த த்ரெட் வந்து கட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடாக இருந்து போட்டு வரணும். பாருங்கள், இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள் சைடு ஒன்று வெளி சைடு ஒரு ஸ்டிச் போடணும். பாருங்கள், இதே மாதிரி அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டு வரணும். நீங்கள் இங்கே நடுவில் குத்துறதும் வந்து பாருங்கள், ஸ்டிச் போடுறதும் நம்ம கேப் விடாத பாருங்கள், பக்கம் பக்கமாக வந்து ஸ்டிச் போடணும் நெருக்கமாக. இப்போ தான் நம்ம இந்த சைடில் லீஃப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து போடும் போது பாருங்கள், இப்போ வெளி சைடு வந்து இந்த செயின் நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து நம்மளுக்கு நேராக வந்துடும். இப்போ உள் சைடு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுனால ஒரு சிலது வந்து கொஞ்சம் வந்து நம்ம லாக் செயின் போடுறது கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் வந்து ஒரு சில நேரத்தில் ஆகும். அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டிச்லேயே வந்து பாருங்கள் ஹோல் இருக்கும் இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டிச்சோட ஹோல்லையே வந்து நீடியில் விட்டு அதுக்கு பக்கமாகவே வந்து நான் பாருங்கள் லாக் செயின் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நெருக்கமாகவும் வரும். அந்த உள் சைடு போடுறீங்களா, அந்த லைனும் வந்து உங்களுக்கு ஒரே சீராக வரும். ஒரு ஸ்டிச்சில் வந்து முடிச்சுட்டு அந்த ஸ்டிச்சிலே வந்து நீங்கள் கன்னியூ பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த நேர் வந்து கரெக்டாக வரும். பிகினர்ஸ்லாம் வந்து சில்க் த்ரெட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம லீஃப் வந்து முடிக்க போகிறோம். பாருங்கள், அவுட்லைன் போட்டு போகிறதுனால நம்ம அதுக்குள்ளாரையே வந்து முடிக்க பார்ப்போம். நீங்கள் அதே அவுட்லைன் போடாத போட்டிங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து நம்ம இங்கே சைடில் அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து நம்ம முடிகிற வரைக்குமே வந்து கீழே அப்படியே போய்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலையே செயின் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துலையும் வந்து நம்ம முடிச்சிடுறோம். பாருங்கள், இப்போ ஒரு லைன் ஒரு பக்கம் ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ இதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து போடணும். பாருங்கள், அடுத்தது வந்து ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. ஆரம்பித்து அந்த செயினோட உள் சைடு ஒரு ஸ்டிச்சு வெளி சைடு ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டு வாங்க. நீங்கள் இந்த சைடு வந்து வெளி சைடு போடும்போது அந்த மாதிரி போட்டு வரணும், செயினுக்கு உள்ளரையும் வெளியிலையும். அதே நீங்கள் உள் சைடு பாருங்கள், இப்படி போடும் போது நீங்கள் முன்னாடி வந்து ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஹோல்லையே வந்து போடுங்க. அந்த ஹோல்லையே போட்டுட்டு லாக் செயின் போடும் போது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. லாக் செயினாக ஒரே ஹோலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி போடணும். பாருங்கள், ரொம்ப த்ரெட்டை ஒட்டி அந்த சைடு வெளியில் தள்ளிடக்கூடாது. நீங்கள் இந்த சைடு எப்படி எந்த அளவில் வந்து அந்த லாங்காக செயின் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லாண்டிங்காக போட்ட லைன் வந்து அதே அளவுலேயே நீங்கள் வந்து போடணும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி போடணும். நீங்கள் ஒரு சைடு வந்து நல்ல லாங்காக வந்து இழுத்துட்டு இன்னொன்று சைடு வந்து நீங்கள் அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து லீஃப் அதிகமாகவும் ஒரு பக்கம் வந்து சின்னதாகவும் இருக்கும். நடுவில் வந்து கேப் அதிகமாயிருந்ததுனால உங்களுக்கு நடுவில் அந்த வந்து பென்லேயோ இந்த ஏதாச்சும் டார்க்காக வரைஞ்சிட்டு அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா செயின் அவுட்லைன் கூட உள்ளார போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு கூட நீங்கள் வெளியில் அவுட்லைன் போட்ட மாதிரி உள் சைடு அவுட்லைன் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ முடிக்க போகிறோம். பாருங்கள், முடிக்கும் போதும் கரெக்டாக நம்ம அதோட அந்த த்ரெட்லாம் பைப்பிங் த்ரெட்லாம் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும்
வந்து ஸ்டிச் போடணும். போட்டுட்டு என்னட் போட்டுடலாம். அடுத்தது அந்த லீஃப்க்கு வந்து ஷேட் பண்ணுற மாதிரி ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து ரெட் கலர் த்ரெட்டில் போடுறேன். இந்த மாதிரி அங்கங்கே நம்மளுக்கு லைன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு பார்க்க அந்த லீஃப் வந்து நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து டார்க் கலர் லீஃபில் போட்டு லைட் கலரில் வந்து ஷேடட் மாதிரி கொடுத்தாலும் இன்னமும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரெட் கலரில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு சைடு வந்து கொடுத்துட்டு கீழே எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஷேட் பண்ணும் போது நீங்கள் பார்க்க லீஃப் வந்து இன்னமும் அழகாக தெரியும். இப்போ ஷேட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது வந்து நடுவில் வந்து பீட் கொடுக்க போகிறேன். நான் நம்பர் 4 சைஸ் பீடு, அப்புறம் வந்து 3 சைஸ் பீடு, அப்புறம் சீனி பாசி இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண நீங்கள் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். வெறும் சீனி பாசியை கூட கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் என்னட் போடாத சுற்றி நான் பீட் வைக்க போகிறேன். சீனி பாசி கொடுக்க போகிறேன். நீங்கள் சீனி பாசியில் வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது எப்பயும் 2 பீடாக கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க ஒர்க்கு. அடுத்தது வந்து இந்த கார்னர் வந்து திருப்பும் போது பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக நான் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு அதோட முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் ஒரு பீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொடுத்து அங்கே ஒரு லாக் செயின் போடுறேன், சின்ன செயின் போட்டு. அதுக்கப்புறம் உள் சைடு நம்ம எந்த இடத்துல வந்து திருப்ப போகிறோமோ அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பீடு தள்ளி ரெண்டாவது பீடில் வந்து அங்கே ஒரு லாக் செயின் போடுறேன். ஹோல் பெருசாக இருக்குனாலும் லாக் செயின் கூட போட்டு அதுக்கப்புறம் வந்து பீடை வந்து கன்டினியூஸாக கொடுத்துட்டு வரலாம். இப்படி நம்ம போடும் போது நம்மளுக்கு அந்த எஜ் வந்து ஷார்ப் எஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் உள்ளார வந்து நீங்கள் எப்படி லீஃப் ஃபில்லிங் பண்ணியிருந்தாலுமே நம்ம அந்த அவுட்லைனு இந்த பீட் ஒர்க்லாம் பண்ணும் போது அது நம்ம இன்னுமே நம்மளுக்கு வந்து அழகாக காட்டும் அந்த ஒர்க்கை. எப்பயுமே ஒரு ஒர்க்கை போடும் போது அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் போடுங்க. உள்ளார வந்து த்ரெட் ஒர்க் நீங்கள் கொஞ்சம் சொதப்பியிருந்தாலுமே கூட நீங்கள் அந்த சீனி பாசிலாம் வெளியில் வந்து நீங்கள் அழகாக ஷார்ப்பாக அந்த ஷேப்பில் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து உள்ளார பண்ண மிஸ்டேக்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த ஒர்க்கே வந்து அழகாக காட்டும். எப்பயும் வந்து இந்த மாதிரி சீனி பாசி இதெல்லாம் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் ரெண்டு லைன் செயின் போடும்போது இன்னுமே அந்த டிசைனை வந்து நல்லா எடுத்து காட்டும். இப்போ நான் ரெண்டு பக்கம் சுற்றி ரெண்டு லைன் செயின் போட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ அவுட்லைன் வந்து நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த லீஃப் வந்து நம்மளுக்கு ஷேட் பண்ணதுனால இன்னமுமே அழகாக காட்டுது. ப்ளைனாக எடுக்கிறதோட இந்த மாதிரி ஷேட் பண்ணும் போது நம்மளை வந்து நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு, நல்லா எம்போஸ்டாக இருக்குது பார்க்க. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்க வந்து நல்லாவே எம்போஸ்டாக தெரியுது. பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த உள்ளார த்ரெட் கொடுத்து நம்ம மேலே வந்து ஃபில் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. லீஃபு இந்த லீஃபோட வந்து நம்ம ப்ளைனாக விடுறதோட இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறது நல்லாவே எடுத்துக்காட்டுது அந்த டிசைனை. வெறும் லீஃபை வச்சே மட்டும் நம்ம வந்து ஒரு நெக்லைன் அழகாக வந்து போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணி நெக்லைன் ஃபுல்லாக அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் போட்டு இல்லைன்னா வெறும் லீஃபே கூட நீங்கள் போட்டு போடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் பிளேலிஸ்ட் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா ஆரி ஒர்க் டுட்டோரியல்ஸும் வந்து நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஆரி ஒர்க் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.